ஐயப்பனும் கோஷியும் அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம். விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து வேற லெவலில் வச்சு கொண்டாடினாங்க ரசிகர்கள். இப்போ அந்த படத்தோட ரீமேக்கில் தான் நம்ம பவன் கல்யாணும் ராணா ரகுபதியும் நடிச்சுக்கோங்க. அந்த படத்தோட பேர் பீம்லா நாயக். இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டுட்ருக்கு, செம்ம ஓப்பனிங்கு. படத்தை பார்த்த எல்லாருமே மலையாளத்தை விட இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மலையாளத்தில் பார்க்காதீங்க கூட இந்த படம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பரபரன்னு போகுது. அதுவும் பவன் கல்யாணுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னா சொல்றாங்க. ஆனா என்ன கொடுமைனா, அந்த மாநில அரசாங்கம் வந்து, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம், இந்த படத்துக்கும் சரி பொதுவாக சினிமாவில் வந்து ரொம்பவே டிக்கெட் ரேட்டை வந்து ரொம்ப மலி விலையதான் வச்சு விற்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, சட்டம் போடாமல் உத்தரவு வச்சிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த படத்தை, அந்த படமும் சரி மற்ற மாஸ் ஹீரோ படங்களும் சரி. இப்போ 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றா அந்த படங்களோட கலெக்ஷனை எப்படி அழுறது? ஏன்னா ஜென்ரலாகவே 100, 120, 160 டிக்கெட்டு. ஸோ அதை வச்சு தான் படத்தோட பட்ஜெட்டு, நடிகரோட சம்பளம் இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு நோக்கத்தோட இப்போ 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்க சொன்னி இந்த பீம்லா லாயக் படத்தோட வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்காங்களாம் இந்த தரப்பு. என்ன பாருங்கள், ஏற்கனவே நம்ம பாலகிருஷ்ணா, அதாவது பாலையா அவர்கள் வந்து, நான் இது பற்றியெல்லாம் போய் சிஎம்கிட்டலாம் பேச மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அகண்டான ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. சிரஞ்சீவி குடும்பமான பவன் கல்யாண், அதாவது சிரஞ்சீவியின் தம்பியான பவன் கல்யாணோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் இந்த பாரபட்சம், குறிவைக்கப்படுகிறாரா பவன் கல்யாண் அப்படிலாம் வந்து நிறையா வந்து ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அடுத்ததாக சிரஞ்சீவியோட மகன் ராம் சரண் தேஜா நடித்த ட்ரிபிளார் படமும் ரிலீஸ்க்கு ரெடியாகுது. அந்த படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட் நமக்கே தெரியும். அப்போ போய் மறுபடியும் இந்த மாதிரி 20, 30 டிக்கெட் விற்றா அந்த படத்தோட வசூல் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு பர்சனல் பாலிட்டிக்ஸை வந்து ஒரு சினிமாங்கிற துறையில் நுழைச்சி இப்படியெல்லாம் பழிவாங்கணுமா அப்படின்னு தான் அங்கே இருக்கிற பவன் கல்யாண் ரசிகர்களும் சரி சிரஞ்சீவி ரசிகர்களும் சரி ரொம்பவே புலம்பிகிட்டு இருக்காங்க. இது சொல்லப்போனால் நிறைய ரசிகர்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் மாதிரி வச்சு, எப்பா டிக்கெட் விலை 20-30 ரூபா தான், ஆனால் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களாக அதுக்கு மேலே என்ன போட்டு கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை தயவுசெய்து இந்த உண்டியில் போடுங்க அப்படின்னு எல்லா தியேட்டர் வாசல்லையும் பவன் கல்யாண் ரசிகர்கள்லாம் உண்டியில் வச்சுருக்காங்க. இது சரியா தப்பா முறையா அப்படின்னு தெரியல. இதனால் வேறு ஏதோ இஷ்யூ வருமா அப்படின்னு தெரியல. இன்னும் 2-3 நாட்களில் இது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் அடிவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.